வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் அபிமன்யுவின் மகன் பர்ஷித்திற்கு நாகத்தால் எவ்வாறு சாபம் பெற்றார் தெரியுமா பர்ஷித்து தன்னுடைய பாட்டனாரான அர்ஜுனனின் பிதாவாகிய பாண்டுவை போலவே வேட்டைகளில் பிரியமுள்ள குருவம்சத்து ராஜா புலி எருமை காட்டுப்பன்றி என்று பற்பல ஆரண்ய விலங்குகளை வேட்டையாடி குதுக்குலமாக காட்டுக்குள் வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு மானை குறிப்பார்த்து மானை அது விசை கொடுத்தது போல ஓட ஆரம்பித்தது துரத்தி கொண்டே ஓடினார் அதுவோ மாயமாக மறைந்தது போல இருக்க குதிரையில் ஏறி துரத்தினார் ஹம் எங்கு தேடியும் அந்த மானை கண்டுபிடிக்கவே இயலவில்லை இங்கும் அங்கும் மனாந்தரத்தில் அலைந்து தொண்டையோ வறண்டு போய் அவருக்கு தாகம் எடுத்தது தூரத்தில் ஒரு பர்ணசாலையோ தென்பட்டது அங்கு வசிக்கும் ரிஷிகள் எவரும் தமக்கு உதவக்கூடும் என்று எண்ணி அங்கே விரைந்தார் பர்ஷித் பாசலில் மாட்டுக்கொட்டில் நிறைய பசுமாடுகள் கன்று குட்டிகளுடன் வாயை அசை கொண்டு நின்றிருந்தன சில கன்றுகளோ தன்னுடைய தாய் பசுவின் மடியை முட்டி குடித்த பால் நுரை ததும்பும் வாயோடு இருந்தது அந்த நுரையை புசித்து ஒரு ரிஷியோ மாட்டுக்கொட்டிலின் அருகில் தவம் கொண்டு உட்கார்ந்திருந்தார் மன்னனை கண்டதும் அவரோ மரியாதை செய்வார் என்று பரிஷித்து மகாராஜா எதிர்பார்த்தார் அவரிடம் அப்படி ஒன்றும் தெரியவில்லை ஓ பிராமணரே நான் அபிமன்யுவின் புத்திரன் பரிஷித்து மகாராஜா என்றார் இதற்கு ஒரு சலனமும் இல்லாத அந்த ரிஷியோ அப்படியே வாயில் பால்நுரை வழியே அமர்ந்திருந்தார் வரிஷித்திற்கோ கோபம் வந்தது ஓய் என்னால் அடிக்கப்பட்ட மான் ஒன்று இந்த பக்கம் தப்பியோடி வந்தது நீ பார்த்தீரா அந்த ரிஷியோ அன்று மௌன விரதத்தில் இருந்தார் ராஜா கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை ராஜாவிற்கோ அவமானமாக போய்விட்டது இந்த தேசத்தின் ராஜா கேட்டும் இவரோ பதில் சொல்லவில்லையே என்று சினமோ தலைக்கேறி பக்கத்தில் பாம்பொன்று இறந்து கிடந்ததைக் கண்டான் உடனே வில்லின் நுனியால் அந்த செத்த பாம்பை தூக்கி சமீகர் என்ற அந்த ரிஷியின் கழுத்தில் மாலையாக போட்டார் பரிசித் ராஜாவின் இந்த செயலுக்கு அவரோ கோபப்படவில்லை மாறாக கருணை ததும்பும் விழிகளோடு உற்று பார்த்தார் மன்னரோ ரிஷியின் இந்த செயலால் மிகவும் துக்கமடைந்தான் மீது கோபப்படாத அந்த ரிஷியை பார்த்து பாவப்பட்டு ஹஸ்தினாபுரத்திற்கு குதிரை மீதேறி பறந்து விரைந்தான் அதே சமயத்தில் சமீகர் என்ற அந்த ரிஷியின் குமாரனான ஸ்ரீங்கியோ தன்னுடைய சிநேகிதர்களுடன் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தான் ஸ்ரீங்கிக்கோ கோபஸ்வாபம் அவனுடன் கிருஷன் என்ற ரிஷிபுத்திரனும் விளையாடிக் கொண்டிருந்தான் ஸ்ரீங்கியும் தவோ வலிமை உடையவன் அவர்களுக்கு விளையாட்டிற்கு சண்டை வந்த பொழுது அந்த பார்த்து ஏ ஸ்ரிங்கி நீ மிகவும் மதிக்கும் உன்னுடைய தந்தையோ இப்பொழுது பிரேதத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் என்னைப் போன்ற சிறந்த தவமுள்ளவர்களிடம் நீ அதிகமாக பேசாதே என்று அதட்டினான் ஸ்ரீங்கிக்கோ கிருஷன் மேல் மிகவும் கோபம் பற்றி கொண்டு வந்தது எல்லா பிராணிகளுக்கும் நன்மையே நாடுபவர் என்னுடைய பிதா அவர் எப்படி பிணம் சுமப்பதாக சொல்கிறாய் என்று கேட்டான் பர்ஷித்து என்ற மகாராஜா வேட்டைக்கு வந்த பொழுது உன்னுடைய பிதாவின் கழுத்தில் இறந்து கிடந்த சர்பத்தை மாலையாக போட்டு என்று கூற பர்ஷித்துக்கு என்னுடைய பிதா என்ன கெடுதல் செய்தார் ஏன் அப்படி நடந்தது என்று கேட்டான் ஸ்ரீங்கி ஒரு மானை அடித்துவிட்டு அதனை துரைத்திக் கொண்டு உங்களுடைய குடிலுக்கு வந்தார் பர்ஷித் மௌன விரதத்தில் இருந்த உன்னுடைய தந்தையிடம் பலமுறை அந்த மானை பற்றி கேட்டார் அவரோ காஷ்ட மௌனத்தில் இருந்ததால் பதிலேதும் தரவில்லை அதில் கோபமுற்ற அந்த ராஜாவோ உன்னுடைய தந்தையின் கழுத்தில் செத்த பாம்பை மாலையாக போட்டுவிட்டு அவமானம் செய்துவிட்டு சென்று விட்டார் என்று கிருஷனோ நடந்த சம்பவத்தை விவரித்தான் சிங்கிக்கோ கோபம் தலைக்கு ஏறியது அந்த பரிஷித் ராஜா என்னுடைய பிதாவின் தோளில் சர்பத்தை போட்டான் அல்லவா அதனால் இன்றிலிருந்து ஏழாவது நாள் ராத்திரி அவனை பல்விஷமும் கொடிய சக்தியும் உள்ள சர்பராஜாவாகிய தக்ஷனால் கடிக்கப்பட்டு யமலோகம் செல்வான் என்று சாபம் கொடுத்தான் பின்னர் அங்கிருந்து எழுந்து தன்னுடைய பிதாவை காண குடிலுக்கு ஓடினான் ஸ்ரிங்கி அங்கே இன்னமும் வாசலில் மாட்டுக்கொட்டிலில் சமீகரோ அமர்ந்திருந்தார் பிதாவே பரிஷித் என்ற அந்த துர் நான் கடுமையாக விட்டேன் இன்றிலிருந்து ஏழாம் நாள் அவன் தக்ஷன் என்ற சர்வராஜா தீண்டி உயிர் திறப்பான் என்றான் ஸ்ரீங்கி சமிகரோ மிகவும் கவலையுற்றார் அவர் முகத்தில் வருத்தம் தோய்ந்தது மனக்கலக்கத்தோடு அவர் தன்னுடைய புத்திரனை பார்த்து இதமாக தர்மங்களை எடுத்துரைத்தார் மகனே பிரஜைகளை ரட்சிப்பதோ ராஜாவின் கடமை ராஜா இல்லாத தேசமோ நாசமாகிறது ராஜாவோ தண்டனை தந்துதான் ஆள்கிறான் அந்த தண்டனையினால் தான் பயமே உண்டாகிறது அந்த பயத்தினால் தான் சமன் உண்டாகிறது ராஜாவினால் தான் தர்மமோ நிலைநிறுத்தப்படுகிறது தர்மத்தினால் ஸ்வர்க்கங்கள் நிலை நிறுத்தப்படுகிறது யக்ஞாதி கர்மங்கள் ராஜாவினால் நடத்தப்பெறுகிறது யக்ஞாதித்தினால் தேவர்களோ மகிழ்கிறார்கள் தேவர்களின் சந்தோஷத்தால் தான் மழையும் பொடிகிறது மழையினால் தான் பயிர்கள் உண்டாகிறது அப்படி விளையும் பயிர்களில் ராஜாவாக்கப்பட்டவன் பிரஜைகளுக்கு நன்மை புரிகிறான் அப்படி ராஜ்ய பரிபாலனம் செய்யும் ஒரு ராஜாவோ பத்து வேத அத்யானம் செய்யும் பிராமணனுக்கு சமம் என்று மனுவோ சொல்லி இருக்கிறார் பசியோடு மானை துரத்தி வந்தவன் என்னுடைய இந்த விரதத்தை அறியாது என்னுடைய தோளில் பாம்பை மாட்டிவிட்டான் இதற்காக நீ கொடுத்த சாபமோ மிகவும் கொடியது இதனை ஆலோசிக்காமல் சிறுபிள்ளைத்தனமாக தனமாக செய்து என்று மௌன விரதத்தை துறந்து ஸ்ரிங்கியை கடிந்து கொண்டார் அப்பொழுது ஸ்ருங்கியோ பிதாவே நான் பொய்யே சொல்லாதவன் நான் சொன்ன சொல்லோ பொய்யாக்க விடமாட்டேன் அது பொய்யும் ஆகாது சாபம் நிச்சயம் பழித்தே தீரும் என்று இன்னமும் கோபமடங்காமல் நின்ற ஸ்ருங்கியோ கூறினான் சமீகர் பொறுமையாக அவனுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார் நீ வயதுக்கு வந்தவனாக இருந்தாலும் கோபத்தை விடவில்லை பாலகனாக நடந்து கொள்கிறாய் சக்தியுள்ளவர்களுக்கு கோபம் அதிகமானால் அது இந்த உலகத்தையே அழித்துவிடும் ஆகையால் நீயோ வனம் புகுந்து கனி கிழங்குகளை தின்று உன்னுடைய இந்திரியங்களை ஜெயித்து கொண்டு திரும்பி வாய் என்று அனுப்பி வைத்தார் ஷெங்கியோ கிளம்பும் தருவாயில் அங்கிருந்த அவருடைய பிரதான சிஷ்யரான கௌரமுகரை கை காட்டி அருகில் அழைத்தார் கௌரமுகா நீ சென்று பரிஷித்து மகாராஜாவிடம் என்னுடைய புத்திரனின் தவறான இந்த காரியத்தை சொல் அவன் செய்த சொல் என்று அனுப்பினார் கௌரமுகரோ பரிஷித்தின் அரண்மனைக்கு விரைந்தார் சமீகர் சொல்லி அனுப்பிய விவரங்களை மனதிற்குள் தொகுத்து கொண்டார் பின்னரோ அனைத்து மந்திரிகளின் முன்பு ஐம்புலன்களையும் மனதையும் அடக்கிய சமீகர் என்ற ரிஷி உன்னுடைய ராஜ்ஜியத்தில் இருக்கிறார் அவர் மௌன விரதத்தில் இருந்தபொழுது சர்பத்தை அவருக்கு நீயோ மாலை போல அணிவித்தாய் அதில் கோபமுற்ற அவருடைய புத்திரனோ இன்றிலிருந்து ஏழாவது நாள் தக்ஷன் என்ற பாம்பு தீண்டி நீ உயிர் துறப்பாய் என்று சாபம் கொடுத்திருக்கிறார் தயை நிறைந்த சமிகரோ இதனை உன்னிடம் சொல்ல சொல்லி என்னை இங்கு அனுப்பினார் என்று கூறினார் கௌரமுகர் கௌரமுகர் இதனை எல்லாம் சொன்னதும் சமீகரின் கருணை உள்ளம் புரிந்தது வருஷித்து மகாராஜாவோ இப்படிப்பட்ட ஒரு உத்தமருக்கா நான் அவமானம் இழைத்து விட்டேனே என்று கலங்கினான் தான் செய்த பாப காரியத்தை எண்ணி வருத்தமும் உற்றான் கௌரமுகரிடம் கை கூப்பி நான் செய்த இந்த பாவ காரியத்தை சமீகர் தன்னுடைய தயாள குணத்தினால் சமிக்க வேண்டும் என்று வேண்டினான் கௌரமுகரும் சமீகரின் ஆசிரமத்திற்கு திரும்பினார் அவர் சென்றதும் மந்திர பிரதானிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினான் அதில் முடிவு செய்தபடி ஒரு பிரம்மாண்டமான ஒற்றை தூணை நிர்மாணித்தார்கள் அந்த தூணின் உச்சியில் ஒரு மாளிகையே கட்டினார்கள் அதனைச் சுற்றி பலரை காவலும் வைத்தார்கள் மாளிகையின் உள்ளே ஔஷதங்கள் வைத்திருக்கும் வைத்தியர்களும் இருந்தார்கள் மந்திர சக்தியுள்ள பிராமணர்களும் தங்கியிருந்தார்கள் ஹஸ்தினாபுரத்தில் செய்ய வேண்டிய ராஜ பரிபாலனத்தை அங்கிருந்தே செய்தார் பரிஷித் அந்த மாளிகைக்குள்ளிருந்த பரிஷித்தை அணுக முடியவில்லை காற்றை கூட தடுத்து நிறுத்தி உள்ளே விட்டார்கள் ராஜாவோ தான் இருந்தார் ஏழாம் நாள் வந்தது அந்த ஏழாம் நாளில் ஷிங்கியின் சாபப்படி தக்ஷன் என்ற பாம்பால் கடிபட்டாரா பரிஷித் அல்லது உயிர் தப்பினாரா என்பதை அடுத்த பதிவில் காண்போமா மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி